கவுண்டரின் வாய்ஜாலம் தமிழ் சினிமாவுக்கே வர்ணஜாலம் தான். வருஷா வருஷம் காலங்காலமாக தொடர்ந்து வரும் இந்த அற்புதத்தை தன்னோட 70வது வயதிலையும் இலக்காம வச்சிருக்காரு கவுண்டமணி. அவர் வாயை திறந்தாலே கலீராகுது தேட்டர்லாம். அவர் வராத காட்சிகள் ஒன்னொன்றுத்துக்கும் அவர் வருவாரா அப்படின்னு ஏங்கவும் வச்சிருக்கு. மாடு இழைச்சாலும் மடி இழைக்காம வச்சிருக்க இயற்கையை நோக்கி வணங்கித்தான் ஆகணும் அப்படின்ற லாஜிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காரு ஜெகஜால கவுண்டமணியும். இன்னும் என்னையா கவுண்டர் கவுண்டர்னுட்டு அப்படின்ற வாயெல்லாம் தன் கலகலப்பான வசனங்களாலேயே அடைச்சிருக்காரு இயக்குனர் கணபதி பாலமுருகனும். கவுண்டமணியோட ரசிகர்கள் மட்டுமல்லாமல் கலகலப்ப விரும்புகிற யாருக்குமான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் இந்த எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது திரைப்படம். கவுண்டரோட முழு நேர வேலை ஷூட்டிங்களுக்கு கேரவன்களை சப்ளை செய்யறது. சொந்தமாக 20 கேரவன்களை வச்சிருக்கோம் செல்வந்தரான அவருக்கு பகுதி நேர ஜாப், காதலர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு கல்யாணம் செஞ்சு வைக்கிறது. தன்னோட ஒவ்வொரு கருத்தையும் செயலையும் உடனுக்குடன் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களில் ஆள் வச்சு பதிவேற்றம் செய்கிற அவர் இந்த லவ்வர்ஸ் மேட்டருக்காக பலரையும் பகிச்சு கொள்கிற விஐபியும் கூட. இந்த நேரத்துல தான் மதுரையில இருக்கும் பிரபல அரசியல் தலைவர் ஒருவரோட மகளான ரித்விகாவை லவ் பண்ணி தள்ளிட்டு வந்துடுறாரு சவுந்தரராஜா. ஒரு சைடு ரவுடிகள் காதல் ஜோடியை தேடி வர, இன்னொரு பக்கம் அதே ஜோடியை தன்னோட கேரவேன்ல ஏத்திக்கிட்டு மதுரைக்கே கிளம்புறாரு கவுண்டர். காதலர்களை சேர்த்து வச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் முடிவும். சினிமாக்காரர்களை மட்டுமில்லாம அரசியல்வாதிகளையும் அள்ளி போட்டு மொத்துறாரு கவுண்டர். டேய், அது என்னடா எவனை கேட்டாலும் மதுரை அப்படின்றது? மதுரை எனக்கே வா அப்படின்னு சொல்கிறான். ஏன் நாத்தார்காடு தர்மபுரி எல்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு, அதையும் என்னதுன்னு சொல்ல வேண்டியதுதானே அப்படின்றது தியேட்டர் தும்சமாகுது. அண்ணே, கௌதம் மேனன் படத்துக்கு கேரவன் கேட்குறாங்கண்ணே, ஈசிஆரில் இருக்க காஃபி ஷாப் தானே, அனுப்பு. அண்ணே, விஷால் படத்துக்கும் கேரவன் கேட்குறாங்கண்ணே, பின்னி வில்லுக்கு தானே, அனுப்பிவிடு. அண்ணே, எப்படின்னு ஆளை சொன்னால் ஷூட்டிங் ஸ்பாட்டை சொல்கிறீங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டை சொன்னால் ஆள் யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குற அசிஸ்டன்ட் கிட்ட, டே எனக்கு மட்டும் இல்லடா தமிழ்நாடு ஜனங்களுக்கே இது தெரியும்டா அப்படின்னு சொல்கிறாரு கவுண்டரும். கேட்க வேணுமா, தியேட்டர் கொலீர் ஆகுது. இப்படி படம் முழுக்க கவுண்டரோட ராஜ்யம் கொடி கட்டி பறக்குது. அண்ணே, ஜிவி பிரகாஷ் நடிக்க வந்துட்டாரு, எஸ் ஜே சூர்யா இசையமைக்கிறாரு அப்படின்னு அவரை சுற்றி இருப்பவங்களும் கூட வசனங்களால் தெரிக்க விடுறாரு. இப்படி சொல்ல போயிட்டே இருந்தால் முழு படத்தோட எல்லா டயலாகும் வந்து விழுந்துடும் அப்படின்றதால நெக்ஸ்ட்டு இவ்வளோ தெளிவாக இருக்க கவுண்டர் அவரே ஒரு ஃபைட் காட்சியில் தடிதடியான ஆட்களை புரட்டி எடுக்கிறது தான் ஐயோடா அப்படின்னு சொல்ல வைக்குது. படத்தோட துவக்கத்தில் வரும் அந்த கருப்பு வெள்ள ஃப்ளாஷ்பேக் செம. சமூகத்தில் நடக்கிற எல்லா அவலங்களையும் டிராஃபிக் ராமசாமி போல தட்டி கேட்குற கேரக்டரில் சவுந்தரராஜா. முகத்தில் எந்த நேரமும் ஒரு டென்ஷனோடையே வர்றது கேரக்டருக்குள்ளே கரைஞ்சிடுவாரோ அப்படின்ற தோண வைத்தாலும் காதல் காட்சிகளில் கூட அதையே மெயின்டைன் பண்ணுறது தான் பகீர்னு இருக்குது. இவரும் ரித்விகாவும் லவ்வர்ஸ் அப்படின்னு காட்டினாலும் ஒரு அன்யோன்னமும் வெளிப்படலை. அட்வான்ஸை அப்புறம் கொடு, பேலன்ஸை ஃபர்ஸ்ட் கொடு அப்படின்னு கேட்குற அந்த திருட்டு மொழி வில்லனில் ஆரம்பித்து மதுரை ரவுடி வளவன் வரைக்கும் அவங்கவுங்க பங்குக்கு அசத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாடகர் வேல்முருகன் இந்த படத்தில் நடிகராகவும் ப்ரொமோஷன் ஆயிருக்காரு. கவுண்டரோட முன்னாடி தரையில் உட்காந்து தவழற அளவுக்கு அடக்கம் காட்டுறாரு மனுஷன், நல்லது தான். இசை எஸ் என் அருணகிரி இந்த படத்தில் ஆகப்பெரிய அசௌகரியமே அவர் தான், ஒரு பாடலும் விளங்கலை. கேரவன் கேரவன் சொல்கிறாங்களே அது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சராசரி ரசிகர்களை வாய்ப்பிழக்க வச்சது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமான ஒரு கதையை ரொம்பவும் சுவாரஸ்யமாக கொடுத்த வகையில் ஆகா போட வச்சிருக்காரு இயக்குனர் கணபதி பாலமுருகன். கவுண்டர் அப்படின்ற சிங்கிளா வர சிங்கத்துக்கு எதுக்கு கிளைகள்? மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.